அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜெபாடியோஸ் டுட்டுகிரீன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓல்ட் இஸ் கோல்டு. அந்த வகையில் ஒரு வெயிட்டான ஒரு ஃப்ளிப் ஸ்பீக்கர். ஓகேவா, இந்த ஸ்பீக்கரில் வந்து இப்போ உள்ளவங்க யாரும் பாட்டு கேட்டுக்க முடியாது. ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடினா கேட்டிருக்கலாம், இப்போ என்ன இப்போ ஃப்ளிப் ஸ்பீக்கர் வந்து கிடைக்காது. ஓகேவா, ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் சொல்கிறேன், இது ஓல்ட் இஸ் கோல்டு. இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டவங்க அதோடய ஃபீல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓல்ட் இஸ் கோல்டு. ஓகேவா, இந்த ஃப்ளிப்ஸ், ஓகேவா, இந்த அட்டை பாக்ஸ்லே லாங் லைஃப் கிளியர் சவுண்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த விஷயங்கள் ரொம்ப உண்மையாக தான் இருக்கும். ஓகேவா, ஃப்ளிப் ஸ்பீக்கர் இப்போ ஒரிஜினல் வந்து எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, அதுக்கு ஈக்குவலாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, போஸ்டன், அப்புறம் ஜான் பேரல், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து போஸ்டன் ஃப்ளிப்ஸ் மாதிரியே உள்ளது இருக்குது, அவார்டில் இருக்குது. ஓகேவா, ஆனால் இருந்தாலும் இந்த ஃப்ளிப்ஸுக்கு ஈக்குவல் எதுவுமே இருக்காங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ளிப்ஸ் ஈக்குவலுக்கு ஃப்ளிப்ஸ் மட்டும்தான். ஓகேவா, ஃப்ளிப்ஸில் ஐக்யூவில் பாட்டு கேட்டாலும் சரி, ஊஃபர் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டாலும் சரி, அது கேட்டவங்க மட்டும்தான் தெரியும். இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கர் வந்து இப்போ இது வந்து ஒரு பழைய ஸ்டாக். ஓகேவா, நம்ம நண்பர்கிட்டருந்து வாங்கினேன், அந்த நண்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்ககிட்டருந்து இந்த ஸ்பீக்கர் கிடச்சனால உங்களுக்கு ஒரு ஓல்ட் இஸ் கோல்டு மலரும் நினைவுகள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரை பற்றி ஓரளவு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரோட ஓம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 ஓம்ஸ்லேயும் இருக்குது, 8 ஓம்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு 4 ஓம்ஸ் 40 வாட்ஸ், இது அதிகபட்ச வாட்ஸே 40 வாட்ஸ். ஓகேவா, இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரு ஒரு டைமில் எந்தெந்த ஐசிக்கெலாம் நல்ல ஒரு பேர் வாங்குச்சு அப்படின்னு பார்த்தா, 1230 IC. ஓகேவா, இது எல்லையே 44-40 மாதிரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1230 IC சொல்லுவாங்க, அந்த ஐசியில் வந்து இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கருக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ அந்த 1230 IC யாரெல்லாம் பாட்டு கேட்டிருக்கீங்க ஃப்ளிப் ஸ்பீக்கரோட சேர்த்து, ஓகேவா, அப்படி இருந்தீங்கனாலும் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுபோக 1230 மேட் இன் ஜப்பான் சொல்லிட்டு வரும் அந்த ஐசி. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி இருக்கிறது எல்ஏ 44-40 இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ குவாலிட்டி வைஸ் ப்ரெஷர் எல்லாம் பார்க்குற கம்பேர் பண்ணி பார்த்தா 1230 IC ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா, அது பாட்டு கேட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் ஹை ஃபில்டர் போர்டு அப்படின்னு போட்டு பாட்டு கேட்பாங்க. அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா வாய்ஸ் வந்து உள்ளே போயிடும், பேஸு ட்ரபிள் மட்டும் நல்ல ஹை ஒரு ப்ரெஷராக ஸ்பீக்கருக்கு தக்கன கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அதான் ஹை ஃபில்டர் போர்டுங்கிறது. ஸோ அப்படி போட்டு பாட்டு கேட்டதுக்கு ஒரு காலம். ஸோ அந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்பீக்கர்னு பார்த்தா இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரு. ஸோ அந்த ஃப்ளிப்ஸ் ஒரிஜினல் எப்படிலாம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள், அந்த பேப்பர், டஸ்ட் கேப், அந்த ஃப்ரேம், மேக்னெட், அந்த உள்ளே ஸ்பைடு எல்லாமே பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டியாக நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ரேம் கோட்டிங்கை பாருங்கள், சைனிங்கை பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இது வீடியோவாக எடுத்து போடுறேன். அந்த பேக் சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 40 வாட்ஸ் மேக்ஸிமம் மியூசிக் பவர். ஓகேவா, 4 ஓம்ஸ் இன்பிடன்ஸ். ஓகேவா, இந்த ஃப்ளிப்ஸ் ஒரிஜினல்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டவங்க அவங்களோட ஃபீல் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு என்ன நியூ ஜென்ரேஷனுக்கு எல்லாமே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இந்த ஸ்பீக்கர் ஃப்ரேமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக, இந்த கோட்டிங்கில் இப்போ எந்த ஸ்பீக்கர் போடுறாங்கன்னு அப்படி போட்டாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்து வந்த பிராண்ட் நிறைய இருக்குது. இந்த கோட்டிங்கில் எந்த ஃப்ரேம் வந்ததாக எனக்கு தெரியலை, போஸ்டனில் இதோட கொஞ்சம் டல் கோட்டிங்கில் வரும். ஓகேவா, ஸோ நான் எந்த ஸ்பீக்கரையும் நான் குறை சொல்லலை, ஆனால் ஃப்ளிப் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலாக எது இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஃப்ளிப் ஸ்பீக்கரில் 10 வாட்ஸ் 15 வாட்ஸ், ஓகேவா, அதிகபட்சம் 15-20 வாட்ஸ்க்குள்ளே தான் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இப்போ தான் வாட்ஸ் 40 வாட்ஸ்க்கு மேலே போயிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ஊஃபர்னால இது 40 வாட்ஸ் போட்டு விட்ருக்காங்க. ஸோ அந்த 1230 IC இந்த வாட்ஸில் தான் ஸ்பீக்கர் போடுவாங்க. வாய்ஸ் கிளாரிட்டி, அந்த ஆடியோட டீட்டெயில், டபிள் பேஸு,
ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேஸுக்கெலாம் இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ஆப்டாக பொருத்தமாக இருக்கும். ஸோ இதை ஃபீல் பண்ணவங்க உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த ஃபிலிப்ஸ் ஒரிஜினல் ஸ்பீக்கர் எங்கிட்ட ஒரு ஆர்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நம்ம நண்பர் ஒரு ஆள் பழைய ஸ்டாக் வச்சுருந்தார். ஸோ அவர் எனக்காக கொடுத்தார். அந்த நண்பருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர் வாங்க முடியுமா? கட்டாயம் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்க கிடைச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிப் ஸ்பீக்கர் இந்த ஒரிஜினல் அந்த ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது அதுதான் அந்த அதோட ஐக்கான் மாதிரி. ஓகேவா? அந்த மேக்னெட் அந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள். ஓவர் வியூ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளிப் ஸ்பீக்கர் இப்போவும் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை பாட்டு கேட்டிங்களா, எப்படி இருந்தது? ஸோ இப்போ என்னது ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நம்ம டியூட்ரு எது சில கிறிஸ்டல் டியூட்ரு, பிசியோ டியூட்ரு, டோம் டியூட்ரு நிறைய யூஸ் பண்ணுறோம். அப்போ அப்படி இல்லை, ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக மெட்டலில் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டியூட்ரு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டியூட்ரு வந்து ரொம்ப ஓவர் சில் நாய்ஸ்லாம் இருக்காது, காது அடைக்காது. ஸோ அந்த மாதிரி டியூட்ரு போட்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் போட்டு நான் பாட்டு கேட்டிருக்கேன், என்னோடய சீரியஸ் கேட்கல நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே இந்த கிறிஸ்டல் டியூட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சில்லிங்ஸ்லாம் ஓவராக ட்ரிபிள் சவுண்டு எல்லாமே அதிகமாக வரும். அந்த டியூட்டில் அப்படி இல்லை, கரெக்டாக நார்மலாக. ஸோ நான் சொல்கிறது சரியாதுங்கிறது கூட சொல்லுங்கள். இது என்னோடய எல்லாமே என்னோடய சீனியர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள், அப்படி ஒரு ஃபினிஷிங். ஓகேவா? அந்த ஒரிஜினலுங்கிறது இது அந்த ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு தான். நான் நல்லா கிட்டக்க எடுத்து காட்டுறேன், பாருங்கள். அப்போ இந்த ஸ்டீரியோவில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் போட்டு இந்த தபில் மிருதங்கம் ஸோ இந்த மாதிரி பேஸ் உள்ளது நம்ம கேட்கல ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எப்படி சொல்ல, அது கேட்டவங்களுக்கு தெரியும் அந்த பழைய பாட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெஷாலிட்டி. இல்லை 4 ஓம்ஸ், 8 ஓம்ஸ் ரெண்டும் கிடைக்கும். ஊஃபர் வந்து 4 ஓம்ஸ், ஐக்கியூ வந்து 8 ஓம்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்பீக்கரை பற்றின உங்களோட ஃபீலிங்கை நம்ம கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.